ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விமல்ஸ் கரி பாட். இன்றைக்கி நம்ம பட்டர் முறுக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணுன்றதை செக் பண்ணலாம் வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துப்போம். ஒரு கால் கப் பொட்டுக்கடலை மாவு, உப்பு தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் அப்படி க்ரஷ் பண்ணி போட்டுக்குங்க, வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நான் பெருங்காயத்தை வந்து தண்ணியில் கரைச்சி போட்டிருக்கேன், நீங்கள் பொடி இருந்தாலும் போட்டுக்குங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், இந்த பட்டர் இந்த மாவில் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வெண்ணெய் அந்த அரிசி மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா கலந்துக்குங்க, நல்லா இப்படி உதிர உதிராக பிசைஞ்சிக்குங்க. இது நல்லா பிசைஞ்ச அப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிராஜுவலாக தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி மெஷர்மெண்ட் வந்து சில அரிசி மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் புது அரிசி பழைய அரிசிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிங்கன்னா அப்போது உங்களுக்கு எப்போ போதுன்ற அளவுக்கு நிறுத்திக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்குங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. முறுக்கு பொழியறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு மீடியம் ஹீட்டில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காய வேண்டாம். இப்படி அந்த முறுக்கு குழாயில் இந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, அந்த அச்சி எடுத்து அது உள்ளே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. இப்படி நாலு பக்கமாக எண்ணெய் தடவிட்டு ஈஸியாக இருக்கும், முறுக்கு ஒட்டாமல் வரும். இங்கே இதுலேயும் வந்து எண்ணெய் தடவிடுங்க. தடவிட்டு அதில் மாவு ஒரு கை மாலை மாவு எடுத்து அதை ஒரு கரண்டி பின் பக்கமாக வச்சு முறுக்கு புழிஞ்சி அப்புறம் எண்ணெயில் போடுங்க. இது பிக்னஸுக்கு, இது பழக்கமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம நேராக எண்ணெயிலே போட்டுருவோம். ஒரு ரெண்டு நிமிஷம் ஒவ்வொரு பக்கமும் திருப்பி விட்டு எடுக்கலாம். அனல் மட்டும் மீடியம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகிடும் முறுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ திருப்பி விட்டுட்டு எடுத்துருவோம். உங்களுக்கு கோல்டன் கலர் வேணும்னா கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கோல்டன் கலர் வந்துடும், வெள்ளையாக இருக்குது. பாருங்க, இப்போ முறுக்கு வெந்துருச்சு, நல்லா வந்திருக்கு. நான் பெருசு பெருசாக போட்டிருக்கேன், உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா புரிஞ்சுக்குங்க சின்னதாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.